உலகம் தழைக்க ஓர் நெறி, அதுவே சன்மார்க்கம் எனும் தயாநெறி. கும்மியடி பெண்கள் கும்மியடி இரு கொங்கை கூடுந்தவை. அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி. தயாநெறி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நான் பேச போகிற தலைப்பு உலர் கண்கள், ட்ரை ஐஸ். நிறையா பேருக்கு இப்போ அது ரொம்பவே, கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்றவங்க அவங்களுக்கெல்லாம் ரொம்பவே ட்ரை ஐஸாக இருக்குது. அதனால் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நிறையா பேருக்கு இந்த ட்ரை ஐஸ் ரொம்பவே இருக்குது. நிறையா பேர் அது சில பேர் ஆரம்பத்துலேயே கவனிக்கிறாங்க, சில பேர் கவனிக்காதே இருக்காங்க. இது என்ன உலர் கண்கள் அப்படின்னாக்க, கண்ணில் வந்து நீர் சுரக்கிறது, கார்னியாவை பாதுகாத்து அந்த கண் இமையெல்லாம் அப்படி கண் சிமிட்டுறதுக்கு உதவுறது இந்த நீர். இது வந்து இல்லை அப்படின்னாக்க, நம்ம கண் சிமிட்டுறச்சியே நம்மளால் கண்ணில் எரிச்சல் ஏற்படும். சில பேருக்கு கண் ரொம்ப உலர்ந்து போயிடும், அவங்களுக்கு கண்ணெல்லாம் பார்த்தா செவந்து போயிடும். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு வரும். இதுதான் அந்த நீர் வந்து நம்ம கண்ணில் சுரக்கணும். சுரக்கலைன்னா நமக்கு கண்ணில் உள்ள ப்ரெஷர் கூட நிறைய பேருக்கு நிறைய ஜாஸ்தி ஆகிடுது. ஸோ இந்த கண்ணில் உள்ள பிரச்சனைகள்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கச்சே அவங்களுக்கு கண் உலர்ந்து போய்டுறது. இது எதனால் ஏற்படுறது அப்படின்னாக்க, நிறையா நேரம் கம்ப்யூட்டரை பார்த்துட்டே உட்காண்ட்ருக்கோம். சில பேர் வந்து டிவி பார்த்துட்டே இருப்பாங்க, சில பேருக்கு புஸ்தகம் படிச்சுட்டே இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணுறச்சே அவங்க கண் சிமிட்டுறதே இல்லை. கண்ணை எப்படி ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இல்லை அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவையாவது கண் சிமிட்டின்ண்டே இருக்கணும். கண் சிமிட்டலை அப்படின்னாக்கா அந்த கண்ணீர் சுரக்கிறது உங்களுக்கு ட்ரை ஆகிடும். அதனால தான் ட்ரை ஐஸ் வருது. இது வந்து நிறையா பேர் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ட்ரை ஐஸ் ஆனதுக்கப்புறம் அவங்க போய் மருந்து போட்டுக்கிறாங்க, கண்ணை சரியாக க்ளீன் பண்ணுறதில்ல. இதெல்லாம் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. அந்த கண் கம்ப்யூட்டருக்கு முன்னாடி உட்காந்துட்டுருக்கச்சே அவங்களுக்கு அந்த ரேடியேஷன், அந்த கதிர் நம்ம கண்ணில் படும்போது அவங்களுக்கு அது அஃபெக்ட் ஆகுது. ஆனால் அவங்க அதை பற்றி கண்டுக்காத அவங்களோட வேலை பலுனால அவங்க கண் சிமிட்டுறதே இல்லை. நிறையா பேர் பார்க்குறேன் கண்ணாடி போட்டிருக்காங்க, அவங்க கொஞ்ச நேரம் ஆனோன்னா கொஞ்ச நாள் ஆனோடனே அந்த கண்ணாடியும் மீறிண்டு அவங்களுக்கு கண்ணீர் ரொம்ப எரிச்சல் ஆகிடும். அவங்க உடம்பில் ரொம்ப ஹீட் ஜாஸ்தி ஆகிடும். நம்மளோட உடம்பில் வந்து வறட்சி தன்மை ரொம்ப ஜாஸ்தியாகி கண்ணில் ரொம்ப எஃபெக்ட் பண்ணும். இது வந்து என்ன இவ்வளோ இதுவாக இருக்கே அப்படின்னாக்க, ஏன் நமக்கு இதெல்லாம் வருது அப்படின்னாக்க, நம்ம கண்ணை வந்து சரியாக தினம் ஏந்திருந்து காத்தால் க்ளீன் பண்ணுறதில்ல. கண்ணை தண்ணீர் விட்டு நீங்கள் நல்லா கண்ணை க்ளீன் பண்ணிக்கணும், நல்லா கழுவிக்கணும். கழுவிண்டா அந்த கண்ணில் இருக்கிற கொஞ்ச நெஞ்சாக இருக்கிற தூசிகள் கண்ணில் படுற, இது நீங்கள் ரோட்லெலாம் போகிறச்சி நிறையா டஸ்ட்டு வந்து கண்ணில் உட்காந்துக்கிறது, அதெல்லாம் க்ளீன் பண்ணி வைக்கணும். ட்ரை ஐஸ் உள்ளவங்களுக்கு இது ரொம்பவே இருக்குது. அவங்களுக்கு என்ன ஆகிடும், கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் கண் எக்ஸசைஸே இருக்கிறது இல்லை, இப்படி அப்படி கண்ணை கூட அசைக்க முடியறதில்ல அவங்களால. ஸோ அதெல்லாம் இல்லாத முதல்லேருந்தே இந்த ட்ரை ஐஸை நீங்கள் கண்ணில் பார்த்துக்கணும். இதுக்கு வந்து என்ன இதுனாக்க, எதனால் வருது அப்படின்னா, சில பேர் டயபெட்டிஸாக இருக்கிறவங்களுக்கு இந்த ட்ரை ஐஸ் வருது. அதுக்கப்புறம் ஆத்ரைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் இது வருது. தைராய்டு இருக்கிறவங்க அவங்களுக்கும் இந்த ட்ரை ஐஸ் ப்ராப்ளம் வருது. வயசாயிடுத்து அப்படின்னு ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு உலர்ந்த தன்மை உடம்பில் ரொம்ப வறட்சி ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுது. வயசானவங்கள்லாம் நிறையா பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்ணில் அவங்களுக்கு ரொம்பவே ப்ராப்ளம் ஜாஸ்தியாகிட்டு தான் வருது. ஸோ அதனால் இந்த உலர்ந்த கண்களுக்கு வந்து நிறையா பேர் அடிமை ஆகிடுறாங்க. அதனால் விட்டமின் ஏ டெஃபிஷியன்சி இருக்கிறவங்களுக்கு கூட இந்த கண் ட்ரை ஐஸ் வருது. அதனால் நீங்கள் இதெல்லாம் பாதுகாத்துக்கிறதுக்கு என்னென்னலாம் உங்களுக்கு பண்ண முடியும் அப்படின்னாக்க, கொஞ்ச நேரம் கண்
ரெஸ்ட் கொடுக்கணும். கம்ப்யூட்டரை பார்க்காத நீங்க ஒரு அரை மணி நேரம் கம்ப்யூட்டரை பார்க்காத கொஞ்ச நேரம் வெளியில போயிட்டு வந்து உட்காந்துட்டு அப்புறம் திருப்பி உங்க வேலையை ஆரம்பிங்க. ரெண்டாவது, கண்ணை நல்லா அப்பப்போ ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை தண்ணி விட்டு நல்ல வாட்டர் அதை வச்சு நம்ம கண்ணை நல்லா கிளீன் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்புறம் அப்பப்போ எப்போ எழுந்திருந்து கண்ணை நல்லா சிமிட்டுற ஒரு எக்ஸசைஸ் நம்ம பண்ணணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம கண் சிமிட்டிட்டோம்னா இந்த பிரச்சனையெல்லாம் வராது. அது இல்லாததுனால்தான் நமக்கு இதெல்லாம் வருது. சில பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ரிலாக்ஸ்டாகவே இருக்க மாட்டாங்க. அவங்க நைட்டு கூட அவங்களுக்கு தூக்கம் இல்லாத வேலை பண்ணின்னு இருப்பாங்க. பார்த்தாக்கா ராத்திரியில் கூட அவங்களுக்கு ரொம்பவே வறட்சி தன்மை ஜாஸ்தி ஆகிட்டே போகும். பகலோட ராத்திரி இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா அவங்க தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு பண்ணுறாங்க, கண்ணுக்கு ஒரு ரெஸ்ட் கொடுக்கறது இல்லை. அதனால நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும், கொஞ்சம் இடைவேளை விட்டு விட்டு நம்ம வேலை பண்ணணும். நம்ம இதெல்லாம் பண்ணால் அதுக்கப்புறம் சப்போஸ் உங்களுக்கு தண்ணி கிடைக்கலனாக்கா பன்னீர் கிடைக்கும், கடையில் வாங்கி வச்சுக்கலாம். அந்த பன்னீரை விட்டு நம்ம கண்ணை வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணணும். அதுக்கப்புறம் என்னென்ன என்னென்ன உணவுகள் சாப்பிட்லாம் அப்படின்னா, இந்த மாதிரி பண்ணின்னு இருக்கிறச்சிய சில பேருக்கு மெனோபாஸ் ப்ராப்ளம் வந்தால் கூட இந்த ஐ ப்ராப்ளம் வருது. இப்போது நிறைய பேர் மெனோபாஸில் 45-50 வயசில் இருக்கிறவங்கெல்லாம் இந்த ட்ரை ஐஸ் இது பண்ணுறாங்க. அவங்களுக்கு என்ன ஆகிடுறது, கண்ணுலேருந்து அந்த கண்ணீர் நிற்காத வெளியில் கொட்டின்றே இருக்குது. நிறையா பேருக்கு பார்க்குறேன் அவங்களுக்கு கண்ணில் கொட்டின்றே இருக்கும் தண்ணி, அவங்களுக்கு ஒரு நிற்கவே நிற்காது. அதெல்லாம் வந்து இந்த மெனோபாஸ் ப்ராப்ளம் இருக்கிறதுனால. சில பேருக்கு இந்த கண்ணு சரியாக பாதுகாக்காத நிறையா மருந்துக்கள் விட்டுப்பாங்க, கண்ணில் ட்ராப்ஸ் எல்லாம் நிறையா விட்டுப்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து தவிர்க்கலாம். நிறையா மருந்து விடாத நம்ம கண்ணை பாதுகாத்துக்கிறதுக்கு உணவுகள் நிறையா சாப்பிட்டுக்கிட்டு இப்படி நம்ம கண்ணை பாதுகாத்துக்கலாம். நிறையா பேர் பார்த்துருக்கேன் கண்ணாடி போட்டுட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு அந்த கண்ணாடிக்குள்ளேருந்தே தண்ணி கூட்டும். அவங்களுக்கு அந்த கண்ணில் அந்த ரெட்டினா ப்ராப்ளம் நிறையா இருக்குது. இதெல்லாம் காரணி ப்ராப்ளம்லாம் இருக்கிறச்சியே அவங்களுக்கு கண்ணுலேருந்து தண்ணி கொட்டை தான் கூட்டும். ஸோ அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். இதுக்கு மருந்துலாம் ரொம்ப போட்டுக்காத, ஒமேகா 3 அந்த மாதிரி உள்ள சத்து உள்ள மருந்து டேப்லெட் எடுத்துக்கலாம். இல்லை அது உணவு அது மாதிரி இருக்கிற உணவெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மீன் முட்டை இதெல்லாம் கூட நம்ம கடல் உணவில் எடுத்துன்னு சாப்பிட்லாம். ரொம்ப நேரம் நீங்கள் டிவி முன்னாடி உட்காராதீங்க, கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க. நைட்டு படுத்துக்கிறச்சியே நீங்கள் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு படுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கண்ணில் வந்து இது கேரட் நிறைய எடுத்துக்கலாம், கேரட் ஜூஸ் பண்ணி நிறையா குடிக்கலாம். இல்லை கண்ணில் வந்து உங்களுக்கு ரொம்ப கூலாக இருக்கிறதுக்கு கேரட்டை இங்கே வச்சுக்கலாம். இல்லை வெள்ளரிக்காய் கிடைக்கிறது, வெள்ளரிக்காயை நம்ம கண்ணில் வச்சுன்னு நம்மளோட கண்ணை ரொம்பவே கூலாக வச்சுக்கலாம். இதெல்லாம் அப்புறம் கண்ணில் வந்து என்ன பண்ணலான்னாக்க, ஒரு டவலை எடுத்து அதில் கொஞ்சம் வெந்நீரில் நினச்சி அந்த சூட்டோடு நம்ம கண்ணில் வச்சுட்டோன்னா இந்த ட்ரை ஐஸ் எல்லாம் குறைய ஆரம்பிக்கிறது. நிறையா பேருக்கு நான் சொல்லியிருக்கேன் இந்த ட்ரை ஐஸ் இந்த மாதிரி பண்ணுங்கன்னு, அவங்களுக்கெல்லாம் ரொம்பவே நல்லா குறையாருது. ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி இதெல்லாத்தையும் சின்ன சின்ன டிப்ஸ் தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், அதுக்கு அதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். அக்குப்ரெஷர் இதில் எவ்வளோ வரும், என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறச்சே உங்களோட கண்ணுக்கு மேலே அந்த புருவத்தை இப்படி ஒரு 14 தடவை, இப்படி ஒரு 14 தடவை நம்ம கண்ணுக்கு மேலே இதெல்லாம் நம்ம பண்ணலாம். இந்த மாதிரி கண்ணுக்கு உள்ளேந்து வெளியில் இங்கேந்து இங்கே. அப்புறம் நம்மளோட கையில் கூட கண்ணுக்கு இது இருக்குது, இதை இங்கேந்து இப்படி யூ ஷேப்டு இதை வந்து ப்ரெஷர் கொடுக்கலாம். இப்படி நம்ம கொடுத்தோன்னா கண்ணுக்கு நல்லாவே ரிலீஃப் கிடைக்கும். அப்புறம் நம்மளோட கையில் பார்த்தீங்கன்னா இங்கே கூட கண்ணோட புள்ளிகள் இருக்குது, இதை இப்படி 14 தடவை அழுத்தம் கொடுத்து தளர்த்தலாம். இப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம், இப்படி பண்ணி பண்ணி பண்ணினோம்னாக்க நம்ம கண்ணுள்ள உள்ள இதெல்லாம் குறையும். அதுக்கு அடுத்தது நம்ம கண் எக்ஸசைஸ், மேலே கீழே இப்படி சைடில் பார்க்கறது, இப்படி பார்க்கறது, கண்ணை அப்படி சுற்றுறது,
அப்புறம் எதிர்ப்பக்கம் சுற்றுறது இதெல்லாம் நம்ம பண்ணினோம்னா கண்ணுக்கு நல்ல எக்ஸசைஸ். இதை நம்ம தினமும் பண்ணிக்கலாம். ஆப்பிள் சைடர் வினைகரை கூட நம்ம ஒரு பஞ்சில் தோய்ச்சி தண்ணியில் விட்டு பஞ்சில் தோய்ச்சி கண்ணை நல்லா வாஷ் பண்ணி பண்ணிக்கலாம். இதெல்லாம் பண்ணினா கொஞ்சம் ட்ரை ஐஸ் கம்மியாகும். ரொம்ப நேரம் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காராதீங்க, டிவி முன்னாடி உட்காராதீங்க. கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுங்க. நடுப்புற ஒரு இடைவேளை தேவை எல்லாத்துக்கும். ஒரே தடியாக உட்காந்துட்டு நிறையா ஐடி பசங்கள்லாம் பார்த்தாக்கா அவங்க முக்கால்வாசி நேரம் இதில் இருக்காங்க. காத்தால் ஏந்திருக்கிறச்சியே செல்லை பார்த்துன்னு தான் ஏந்துக்கிறாங்க. அந்த உள்ள கதிர்கள் நம்ம கண்ணில் பட்டுதுன்னா நம்ம கண்ணீர் நமக்கு வறண்டு போயிடும். ஸோ கண்ணு நம்ம சிமிட்ட முடியாது. அப்போ சிமிட்டுறச்சே உங்களுக்கு எரிச்சல் இருக்கும். அதெல்லாம் ஒரே ட்ரையாக இருக்கிறதுனால அவங்களால ரெண்டு தரம் கூட கண்ணை சிமிட்டி திறக்க முடியாது. ஸோ ட்ரை ஐஸ்க்கு இது தான் நான் சொல்ல வேண்டியது சொல்லியிருக்கேன். நீங்கள் உங்களோட நீங்கள் இதை வந்து செய்து பார்த்து எங்களுக்கு கமெண்ட்ஸ் போடுங்க கீழே. உங்களுக்கு இது பிடிச்சிருந்தாக்க நிறையா பேருக்கு இதை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணி ட்ரை ஐஸை சரிப்படுத்திக்கோங்க. தயாநிதி டிவி நேயர்களுக்கு நன்றி. உலகம் தழைக்க ஓர் நெறி, அதுவே சன்மார்க்கம் எனும் தயாநெறி.